வணக்கம். சவுத் இந்தியன் கிரைம் பாயிண்ட் வழங்கும் ஹாட் நியூஸ். சிறுவனை காலனியை கழற்ற சொன்ன அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன். மிகுந்த சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள இன்று சமூக வலைதளங்களில் மிகுந்த சர்ச்சைக்குள்ளான இந்த விவரம் குறித்தும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பிப்ரவரி 6ஆம் தேதி நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள முதுமலையில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள யானைகளுக்கு புத்துணர்வு முகாம் இன்று தொடங்கியது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கலந்து கொண்டார். யானைகள் முகாமை தொடங்கி வைக்க அமைச்சர் நடந்து சென்ற போது அவரது செருப்பு புல்தரையில் மாட்டிக்கொண்டது. அப்போது அங்கு நின்று கொண்டிருந்த பழங்குடி இனத்தைச் சேர்ந்த சிறுவனை அழைத்த அமைச்சர் அவரது செருப்பை கழற்ற சொன்னார். அமைச்சர் கூறியதும் அங்கிருந்த சிறுவன் அவரது செருப்பை அகற்றினார். அந்த வீடியோ காட்சியை தான் பார்க்கிறீர்கள். அதுபோல் அதிகாரி ஒருவரும் அதற்கு உதவினார். இந்த சம்பவம் நடந்தபோது அமைச்சருடன் மாவட்ட ஆட்சியர் இன்னோசென்ட் திவ்யா உட்பட பல்வேறு அதிகாரிகள் உடன் இருந்தனர். இந்த விவகாரம் சமூக வலைதளங்களில் மிகுந்த சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதற்கு விளக்கம் அளித்துள்ள அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், சிறுவர்களை எனது பேரன்கள் போல் நினைத்ததால் தான் அவர்களை உதவிக்க அழைத்தேன். சிறுவர்களை காலனியை கழற்ற சொன்னதில் எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை. பெரியவர்களை அழைத்தால் தவறாகிவிடும் என்பதால் சிறுவர்களை அழைத்தேன் என கூறியுள்ளார். அவரே கொஞ்சம் குனிந்து காலனியை அகற்றியிருக்கலாம். இது ஒரு தேவையில்லாத சர்ச்சைக்கு உள்ளாக்கிவிட்டது. வணக்கம். இதை கழட்டி விடுற பக்கல் பக்கல் போட்டு ரொம்ப அவசரம் உனக்கு ரொம்ப அப்படின்னு நினைக்கிறேன்.